சென்னை மற்றும் குஜராத் அணிகளுக்கு நடைபெற்ற பிளே ஆஃப் போட்டியில் 16வது ஓவரை மதிஷா பதிரனா வீச வந்தபோது நடுவர் அவரை தடுத்து நிறுத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று நடைபெற்ற பிளே ஆஃப் போட்டியில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதின. இதில் சென்னை அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு சென்ற அணி என்ற சாதனையை படைத்துள்ளது. இந்நிலையில் போட்டியின் போது 16வது ஓவரை மதிஷா பதிரனா வீச வந்தபோது நடுவர் அவரை தடுத்து நிறுத்தினார். அவர் 9 நிமிடங்கள் களத்திற்கு வெளியே சென்றுவிட்டு உடனடியாக பந்து வீச வந்ததால் அந்த நிமிடங்களை அவர் களத்தில் செலவிட்ட பின்னர்தான் பந்து வீச முடியும் என நடுவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் முதல் 4 நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மீதமுள்ள 5 நிமிடங்களை தோனி தனது புத்திசாலித்தனத்தால் நடுவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியே செலவழித்தார். 9 நிமிடங்கள் முடிந்துவிட்டது, இனி பதிரனா பந்து வீச தடையில்லை என தோனி கூறிய பிறகு பதிரனா பந்து வீச நடுவர் அனுமதித்தார்.